हेलो फ्रेंड्स இந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் HTML டாக்ஸ் பத்தி பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் ஒரு சும்மா ஒரு புது டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் third.html அப்படினு அப்புறம் டைட்டில்ல HTML டாக்ஸ் கொடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு H1 டாக் குள்ள நான் அண்டர்லைன் டாக் கொடுத்துட்டு அதுல மோர் ஆன் HTML டாக்ஸ் அப்படினு போட்டுருக்கேன் ஓகே இன்னைக்கு ஆங்கர் டாக் பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இப்போ ஆங்கர் டாக் என்னன்னா நீங்க ஏதாவது லிங்கை கிளிக் பண்ணா அடுத்த பேஜ் போவீங்க இல்லனா அதே பேஜ்ல ஒரு செக்ஷன் போவீங்க அதுதான் ஆங்கர் டாக்ஸ் அப்படினு இருக்கும் நீங்க ஏதாவது டெக்ஸ்டை கிளிக் பண்ணா அடுத்த பேஜ் போறீங்களா அதுதான் ஆங்கர் டாக்ஸ் சரியா அதான் லிங்க்ஸ் இப்போ ஒரு ஆங்கர் டாக் பண்றது ரொம்ப ஈஸி எப்படினா நீங்க ஏ அவ்வளவுதான் ஆங்கருக்கு ஏ அப்புறம் நீங்க அதுக்குள்ள ஒரு href அப்படினு அட்ரிபியூட் கொடுக்கணும் நீங்க டாக்குக்குள்ள ஏதாவது கொடுத்தா அது அட்ரிபியூட் அப்படினு பேர் அதுக்கு நீங்க டாக்குக்குள்ள கொடுக்கறீங்க தெரியதா இந்த டாக்க்கு நான் வெல்ல கொடுக்கல டாக்குக்குள்ளே கொடுத்துட்டேன் href அப்படினா hrfங்கிறது ஒரு அட்ரிபியூட் ओके इप्पना HRF कुले एंद लिंक कुड़करेनो ना इदु कुले इरुकरा टेक्स्ट क्लिक पन्ना अंद लिंक दा पो इप्पना एग्जांपल काटरें इंगे ना ओरु वेबसाइट ओपन पन्नी वच्चिरुक्केन इदु विकिपीडिया ओड HTML वेबसाइट विकिपीडिया ओड HTML एन्न अप्पडिनु ना इंद लिंक कॉपी पन्नीट्टु इंद HRF कुले पेस्ट पन्रें ஞாபகம் வச்சுக்கோங்க HRF कुले एप्पोवुमे डबल कोट्स ला इरुक्कणुम ओके इप्पना ए HRF इक्वल टू इंद लिंक पास पन्निट्टेन அப்புறம் இந்த ஆங்கர் டாக் நடுவுல கிளிக் ஹியர் அப்படினு போட போறேன் கிளிக் ஹியர் ஓகே ஸ்பெல்லிங் தப்பாயிடுச்சு கிளிக் ஹியர் அப்படினு போட்டு நான் சேவ் பண்றேன் இப்போ பாருங்க இங்க கிளிக் ஹியர் அப்படினு வந்திருக்கா நான் கிளிக் ஹியர் டிஃபால்ட் அண்டர்லைன்ல இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு நான் இது ஓகே நான் இது க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் இது கிளிக் பண்ணா எனக்கு அந்த பேஜ்க்கு போயிடுச்சு தெரியதா அந்த பேஜ்க்கு போயிடுச்சு அதே மாதிரி நீங்க இப்போ நான் பேக் பண்ணேனா திரும்ப நம்மளோட HTML ஃபைல் போய்டும் இங்க ஒரு வெப்சைட்டை தான் இங்க டாக் பண்ணோம் இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம இங்க second.html அப்படினு ஃபைல் பண்ணியிருந்தோம் போன கிளாஸ்ல நான் அது கூட லிங்க் பண்ணலாம் இப்டினா நான் ஒரு புது ஆங்கர் டாக் கிரியேட் பண்ணப் போறேன் புது ஆங்கர் டாக்ல href equals இப்போ நான் அதுக்கு second.html அதுவே சஜஷன் கொடுக்குது தெரியதா நான் இப்போ second.html போட்டேனா அதுவே second.html வந்துச்சு இல்ல a href equal to second.html அப்படி நீங்க டைப் கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் ओके ना सेकंड एल्तें सेकंड अब एलिटे ना सेकंड अब एल्ती ना सेव पड़े इं सेकंड अब क्लिक इं सेकंड ना इत सेकंड क्लिक पड़े इत नाम ने पड़े second.html इतना वर्णा उम्मीद ब्रेक टैग इत ए टैग ना और ब्रेक टैग यूस पड़ पे टैग ना सेव पड़ेना अड़ आंकर टैग इन अट्रिब्यूट अट्रिब्यूट यदा இப்போ நான் கிளிக் ஹியர் பிரஸ் பண்ணா தெரியதா புது டாப் ஓபன் ஆகல இதே டாப்ல வந்துருச்சு அதே மாதிரி செகண்ட் கிளிக் பண்ணாலும் இதே டாப்ல வந்துருச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க கிளிக் பண்ணா புது டாப்ல வரணும் அப்படினா என்ன பண்ணணும் அப்படினா டார்கெட் அப்படின ஒரு அட்ரிபியூட் ஓபன் பண்ணும் இப்போ நான் மேல இருக்குது வேணா செகண்ட் HTML இருக்கு தெரியதா அதுக்கு நான் டார்கெட் அப்படினு இது டிஃபால்ட்டா வர டெக்ஸ்ட் ஓகே டார்கெட் ஈக்குவல் டு ना ओके इदिले काट्टुदु सेल्फ पेरेंट ब्लॉक टॉप अदला उंगलुक्कु वेणा इप्पोदिक्कु सेल्फ एंड ब्लैंक इदु रेंडे एडुत्तु नाम पाक्कलाम ओके ब्लैंक क्लिक आगले नाने एडुत्तिरेन ब्लैंक ओके अंडरस्कोर ओरु ब्लैंक अंडरस्कोर ओरु ब्लैंक इदुक्कु मीनिंग एन्नना टारगेट ईक्वल्स ब्लैंक अप्पडि एन्नना ब्लैंका ओरु पुदु टैब ओपन पण्णि अदला दान वरणुम अदुदान मीन इप्पो ना सेव पण्रेन क्लिक हियर प्रेस पड़े अदा क्लिक हियर एमें अत ना second.html टैबल वर्दा HTML टैग तनिया अब बेसिक HTML टैग अब तनियास ओपन आल्फ अभी बै डीफाल्टा इत सेल्फ मेल HTML पेज विकिपीडिया पेज बै डीफाल्टा टारगेट ईक्वल टू सेल्फ अब नाम पेट ब्लैंक अब मतटोना अभी पेज ओपन आगे अत ए टैग इतमी हच एफ कुछ और हच वन टैग को लेकिन ए टैग ओपन पड़े अभी ना सुन हच वन टैग ए टैग हच वन एप्ली पड़ना इार एक्सापल और ए टैग ओपन पड़े ना इत रेडें हच एफ ओपन पड़े ओके ना तरीम हच एफ ओपन पड़े ना second.html को सरिया second.html கொடுத்துட்டு go to second அப்படினு சும்மா போட்டுட்டேன் இப்போ go to second வந்துச்சுனா இத கிளிக் பண்ணா go to second போய்டும் h தெரியும் ஆனா இப்போ இந்த go to second வார்த்தை எனக்கு h1 ல வேணும் அப்படினா இந்த go to second க்கு மட்டும் நான் இங்க h1 ஓபன் பண்ணிட்டேன் h1
H1 ஓபன் பண்ணிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன்னா கோ டு செகண்ட் தெரியுதா பெருசாக வந்திருக்கு H1ல. இப்போ இந்த அண்டர்லைன் இதுக்கு வந்திருக்கு, நான் இது தூக்கணுமா எப்படி எப்படி தூக்கணும் அதெல்லாம் CSSல தெரியும். இதெல்லாம் நான் தூக்கலாம், அப்புறம் இந்த கலர் மாற்றலாம், எல்லாமே பண்ணலாம் CSSல. இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் H1 டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் அது கோ டு செகண்ட் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஒரு அண்டர்லைன் டேக் அப்படி அண்டர்லைன் டேக்கில் ஒரு இட்டாலிக்ஸ் டேக் அப்படின்னு போடலாம். ஆல்ரெடி அண்டர்லைன் தான் இருக்குது, நான் ஒரு இட்டாலிக்ஸ் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இட்டாலிக்ஸ் ஒரு H1க்குள்ளே இட்டாலிக்ஸ்க்குள்ளே கோ டூ செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். போட்டால் இங்கே கோ டூ செகண்ட் அப்படி வந்திருக்கு. ஓகே, அடுத்த டேக் என்னென்னா டேபிள் டேக். இப்போது நீங்கள் ஜென்ரலி ஒரு டேபிள் பண்ணுவீங்க வெப்சைட்ஸில், அதுதான் இந்த டேக், ஒரு டேபிள் டேக். டேபிள் டேக் பண்ணுறதுக்கு பேரில் தெரிஞ்சிருக்கோம் டேபிள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இப்போ ஒரு டேபிள்னு பார்த்தீங்களா அது என்னென்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் என்னென்ன ஹெட்டிங் இருக்குது அதெல்லாம் இருக்கும் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதில் ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம், இல்லைன்னா ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா கீழே டேட்டா இருக்கும், என்ன டேட்டாவோ. ஓகே, அப்போது அப்புறம் டேபிளில் காலம் அண்ட் ரோஸ் இருக்கும். இப்போ HTMLனு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ரோ டார்கெட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேபிள் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இங்கே டேபிள் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் டேபிள் ரோ அப்படின்னு போடணும். அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ரோ, என்னோடய ஃபர்ஸ்ட் ரோவில் என்னென்ன வரணும். ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் ரோவில் நான் TH போடுறேன், ஏன்னா இது ஹெட்டுக்கு, டேபிள் ஹெட்டுக்கு. நான் இப்போது நேம் அப்படின்னு போட்டேன், இன்னொரு TH போட்டு இப்போ நான் இது காலம்ஸ் எழுதிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டேபிள் ரோன்னு இருக்குது, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ரோ, இதெல்லாம் காலம்ஸ். ஃபர்ஸ்ட் காலமில் நேம் வரணும், செகண்ட் காலமில் இப்போது ஃபோன் நம்பர் வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் நம்பர். தேர்டில் மெயில் வரணும்னு வச்சுக்கோங்க, மெயில். ஓகே, நான் இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ தெரியுதுனா நேம், ஃபோன் நம்பர், மெயில் வந்துருக்கு. நீங்கள் கேட்கலாம் டேபிள்னா பார்டர் வரணுமே, அப்புறம் ஒரு பாக்ஸ் வரணுமே எங்கே காணும் அப்படின்னா அது CSSல தான் பண்ணுவோம், இது வெறும் ஃபார்மேட்டிங்க்கு தான். சரியா, இப்போது அடுத்தது நான் நேம், ஃபோன் நம்பர், மெயில் கொடுத்துட்டேன், இதுதான் மூணு காலம் நேம்ஸ். ஓகே, ஆனால் இப்போது இதுக்கு அடுத்தது இன்னொரு புது ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தெரியுதா, இங்கே டேபிளில் ஃபர்ஸ்ட் ஒரு ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதுதான் இந்த ரோ. அடுத்தது இன்னொரு ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அந்த ரோ இதுக்கு கீழே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, TR அப்படின்னு போட்டு நான் இதில் TH போட மாட்டேன். TH-க்கு மீனிங் என்னென்னா டேபிள் ஹெட், ஹெட்னால் இந்த மேலே இருக்கிற ஹெட்டிங். ஓகே, இதுக்கு நான் TD-னு போடணும். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, இப்போ TD போட்டுட்டேன்னா இப்போ டேபிள் டேட்டா அஜய் அப்படின்னு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் நம்பர் சும்மா ரேண்டம்லி போட்டுடுறேன், அப்புறம் மெயிலில். ஓகே, இப்போ நான் ஜென்ரலாக ஒரு டேட்டா கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா நேம், ஃபோன் நம்பர், அப்புறம் மெயில். கரெக்டாக இங்கே தான் பார்டர் வரணும், ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பார்டர் நம்ம CSSல போடும்போது பார்டர் கரெக்டாக வந்துடும். இப்போது இதுதான் இப்படி தான் டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போது நான் இதே மாதிரி இன்னொரு டேபிள் ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்னொரு டேபிள் அதே டேட்டா வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதே டேட்டா வச்சு நான் சேவ் பண்ண போகிறேன், திரும்ப வந்திருக்கு. தெரியுதா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இமெயில் ஐடி மட்டும் பெருசாகிடுச்சுன்னா அதுவே தானாக சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Ajay12345678@gmail.com இப்போ சேவ் பண்ணுறேன்னா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இதை, இந்த ஸ்பேசிங்கை. அதே மாதிரி நான் நான் பேர் கூட சேஞ்ச் பண்ணுறேன்னா அதுவே ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அஜய்குமார் அப்படி போட்டேன்னா அஜய்கும். இப்போது டேபிள் டேட்டாக்கும் டேபிள் ஹெட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டேபிள் ஹெட் எப்போவுமே சென்டரில் வரும். தெரியுதா, இது சென்டரில் வந்திருக்கு, ஆனால் டேபிள் டேட்டா லெஃப்டில் வரும், லெஃப்ட் இண்டில் இருக்கும், டேபிள் ஹெட் சென்டரில் வரும். ஓகே, டேபிள் ஹெட் சென்டரில் இருக்கும், ஏன்னா மெயில் இந்த மெயில்ஸ்க்கு இதுதான் சென்டர் பொசிஷன், அப்புறம் நேம்க்கு இதுதான் சென்டர், இதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இது இங்கே கூட டேபிள் டேட்டான்னு போடலாம், நோ ப்ராப்ளம், அப்போது லெஃப்ட் சைடில் வரும். ஓகே, இப்போ ஒரு சுச்சுவேஷன் பார்க்கலாமே. இப்போது இது ரெண்டுமே அஜய் குமார்னு வச்சுக்கலாம், இது ரெண்டுமே. ஓகே, நான் நம்பர் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, நான் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன், இப்போ 10 நம்பருக்கு மேலே போச்சு. ஓகே, இப்போ நான் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது இது ரெண்டுமே அஜய்குமார், ரெண்டுமே அஜய்குமார் இமெயில் தான். இப்போது அப்படின்னா நேம் நான் ரெண்டு வாட்டி எழுத வேணாம் கரெக்டாக. ஜென்ரலி நம்ம இதை காலம் ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே அஜய்குமார் வந்துடும் அப்படின்னா அஜய் அஜய்குமார் வந்து இப்படி நடுவில் வந்துடும். ஓகே, அதுக்கு நம்ம காலம் ஸ்பேன் இல்லைனா ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம இருக்கிற கேஸில், இப்போது நம்மளோட சுச்சுவேஷனில் நம்ம ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணோம். ரோ ஸ்பேன் எதுக்குன்னா ரெண்டு ரோ நம்ம எடுக்க போகிறோம் கரெக்டாக, இந்த அஜய்ங்கிற பேர் மட்டும் ரெண்டு ரோ எடுக்கிறோம்.
இப்போது அப்படின்னா நான் இந்த அஜய்குமார் தூக்கிடுவேன். அஜய்குமார் வேணா ஓகே. இப்போது இது என்னென்ன டேபிள் என்னமோ ஆயிருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அஜய் இருக்கு இல்லையா, இங்கே நான் ரோஸ் பேன் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு கொடுத்தேன். ரோஸ் பேன் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு மீனிங் என்னென்னா, அஜய்ங்கிற வார்த்தை ரெண்டு ரோ எடுக்கணும். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா ஓகே, இங்கே போய் நான் சேவ் பண்ணேன்னா இங்கே அஜய்ங்கிற வார்த்தை ரெண்டு ரோ எடுத்திருக்கு, இங்கே ரெண்டு ரோ எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஓகேயா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜய்க்கு நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ரெண்டு மெயில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ரெண்டு மெயில் கொடுக்குறேன். இப்போ நான் அஜய் இதுக்கு நான் 55 போடுறேன். நான் இதுக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணி நம்பர் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேயா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெயில் இதுக்கு மட்டும் ஹெட்டராக இருக்குது, ஆனால் இதுக்கு ஹெட்டராக வரல. சரியா? இங்கே கண்டிப்பாக லைன் வரும், சிஎஸ்எஸ் பண்ணும்போது இன்னும் கிளியராக பார்ப்புங்க. இது தண்ணீரும், ஆனால் இந்த மெயில் இதுக்கும் இதுக்கும் சென்டராக வரல. இதுக்கு மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும்தான் சென்டராக வந்திருக்கு. இப்போ மெயில் இதுக்கும் வரணும் அப்படின்னா மெயிலில் நீங்கள் கால் ஸ்பேன் ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மெயில் ரெண்டு காலமுக்கு வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அப்படின்னா இப்போ மெயில் இந்த ரெண்டு காலமுக்கு வருது. ஓகே, இப்போ நம்ம டேபிள் டேக் முடிச்சிட்டோம். அடுத்த டேக் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு டேக்னு சொல்ல முடியாது, அடுத்தது ஒரு மெத்தட். எப்படின்னா நீங்கள் எமோஜிஸ் இல்லைனா சிம்பிள்ஸ் அந்த மாதிரி, ஒரு பை சிம்பிள் வேணும் இல்லைனா ஒரு சிக்மா சிம்பிள் வேணும் அப்படின்னா கீபோர்டில் இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு கேரக்டர் செட் அப்படின்னு இருக்கும். சரியா? அதை நம்ம யூஸ் பண்ணால் அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்டில் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எமோஜி, ஒரு ஸ்மைலிங் எமோஜி போடுவேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பி டேக்கில் ஹலோ அப்படின்னு போட்டு நான் இங்கே ஸ்மைலி எமோஜி போடணும் அப்படின்னா, அந்த ஸ்மைலி எமோஜியோட ஹெக்ஸாடெசிமல் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எங்கே போய் பார்ப்பீங்கன்னா, இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது, இங்கே இந்த ஸ்மைலி எமோஜியோட ஹெக்ஸாடெசிமல் கோட் இதோ இருக்குது. டெசிமல் இல்லைன்னா ஹெக்ஸாடெசிமல் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ. ஓகே, ரெண்டுமே ஒர்க் பண்ணோம். இப்போ நான் இதை இந்த ஹெக்ஸாடெசிமல் கோட் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு ஹலோக்கு அப்புறம் நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ஹலோக்கு அப்புறம் அப்படியே நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் ரன் பண்ணுறேன், இங்கே எனக்கு ஹலோ ஒரு ஸ்மைலி எமோஜி வந்திருக்கு. நான் இதை சைஸ் ஜாஸ்தி பண்ணேன்னு இன்னும் பெருசாக வரும். அந்த சைஸ் ஜாஸ்தி பண்ணுறதுலாம் சிஎஸ்எஸ். ஓகே, இப்போது இந்த டேக்கோட மீனிங் நான் சொல்கிறேன். இப்போது நான் இதோட டெசிமல் டேக் கூட காப்பி பண்ணிடுறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி பண்ணது ஹெக்ஸாடெசிமல் டேக். ஓகே, அண்ட் ஹேஷ்டேக் X1F600 அதுதான் பண்ணியிருக்கேன். இப்போ டெசிமல் டேக் பண்ணி கூட நான் அதே தான் வருது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன? அண்ட் ஹேஷ்டேக். ஓகே, அண்ட் ஹேஷ்டேக் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, நீங்கள் ஒரு சிம்பிள் போட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது பார்த்தோடனே HTML டிசைட் பண்ணிவிடும், நீங்கள் ஒரு சிம்பிள் போட போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நம்பர் வந்திருக்கு, ஆனால் இங்கே ஒரு எக்ஸ் போட்டு ஒரு நம்பர் வந்திருக்கு. ஓகே, இங்கே எக்ஸ் போட்டு ஒரு டிஜிட் வந்திருக்கு, டிஜிட்டில் இது ஒரு கோட் வந்திருக்கு, இங்கே டைரெக்டாக ஒரு நம்பர் வந்திருக்கு. இப்போது இதுக்கு மீனிங் என்னென்னா, எக்ஸ் போட்டு வந்தால் அது ஹெக்ஸாடெசிமல், சும்மா ஸ்டார்ட் ஆனால் அது டெசிமல். ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் எக்ஸ் போட்டு போட்டிங்கன்னா அது ஹெக்ஸாடெசிமல். இப்போது மேலே இருக்கிறது ஹெக்ஸாடெசிமல் கோட், கீழே இருக்கிறது டெசிமல் கோட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபார்ம் டேக். ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேக் HTMLலையே. நாம் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு பெரிய வெப்சைட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி ஆவீங்க. ஃபார்ம் டேக் எதுக்குன்னா, ஒரு யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க, இன்புட் வாங்கி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுவோம் இந்த இன்புட்டை. ஓகே, மற்ற எங்கேயும் நம்ம இன்புட் வாங்க முடியாது, ஆனால் ஃபார்ம் டேக் வழியாக தான் நம்ம இன்புட் வாங்கலாம். இப்போ அந்த ஃபார்ம் டேக் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார்ம் டேக் அப்படி பேரில் இருக்குது, ஃபார்ம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ ஃபார்மில் நீங்கள் என்னென்ன, நான் சும்மா சேவ் பண்ணிடுறேன், எம்டியாக வரும் ஏன்னா இதுவுமே இல்லை. நான் H1 ஃபார்ம் டேக்ஸ் அப்படின்னு போட்டுறேன். ஃபார்ம் டேக், ஓகே ஓகே, நான் ஃபார்ம் டேக் அப்படின்னு போட்டுட்டேன். அப்புறம் இங்கே ஃபார்ம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மில் ஜென்ரலாக என்ன பார்ப்பீங்கன்னா, நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம இப்போது அது மாதிரியும் ஒரு பண்ணலாம். இப்படின்னா நான் ஒரு H3 போட்டு நேம் அப்படின்னு போட்டுறேன். கண்ட்ரோல் சி போட்டு நான் நேம் மெயில். ஓகே, இப்போதைக்கு மெயில் மட்டும் போதுமே, நேம் அண்ட் மெயில் மட்டும் போதும். நான் சேவ் பண்ணுறேன். நேம் அண்ட் மெயில் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு ஃபார்ம்குள்ளே. இப்போது நான் நேம்க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு இன்புட் டேக் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். இந்த இன்புட் அப்படிங்கிறது தான் நீங்கள் வாங்க போகிறீங்க யூசர்கிட்ட. இன்புட் டேக், இன்புட்குள்ளே அதுக்கு ஒன்று டைப் இருக்குது. நீங்கள் இன்புட் நிறைய பொருள் வாங்கலாம், ஒரு செக் பாக்ஸ் வாங்கலாம், ஒரு டேட் வாங்கலாம், என்ன நிறைய டைப் இருக்குது. ஓகே, இப்போது ஒரு நேம் அப்படி என்னென்னா அது டெக்ஸ்ட்டாக வரும், கரெக்டாக
நேம்னா இப்போ என்னோட நேம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட், ஓகே நம்பர் இருக்காது ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இதே அப்படியே டெக்ஸ்டாக தான் எழுதணும், வேறு ஏதாவது எழுதுங்கன்னா எரர் வந்துடும். போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு நேம்க்கு அப்புறம் இங்கே ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கு, தெரியுதா? இங்கே எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நான் நேம்க்கு அப்புறம் ஒரு கோல்னு கொடுத்துட்றேன். மெயிலுக்கும் அதே கொடுத்துருக்கேன். இப்போது நான் நேம் இங்கே நான் நேம் ஹலோ அப்படின்னு டைப் அடிக்கலாம். அப்புறம் மெயிலில் கூட நான் ஹலோ அப்படின்னு டைப் அடிக்கலாம், அது பிரச்சனையே காட்டாது. ஓகே இப்போது டைப்பில் டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் மெயில் அப்படின்னு ஒன்று இருக்குது, இமெயில் சாரி இமெயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஏன் நான் டெக்ஸ்ட்டு மெயில் கூட டெக்ஸ்ட்டு தானே வரும், ஏன் நான் இமெயில் அப்படின்னு யூஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த இமெயில் யூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா அதுவே வேலிடேஷன் பண்ணிவிடும். இப்போ வேலிடேஷன் மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெயில் போடும்போது சப்போஸ் நான் அஜய் போட்டு நான் அமுச்சிட்டேன், நான் நேமில் கூட அஜய் மெயிலில் கூட அஜய் நான் போட்டு அமுச்சிட்டேன்னா, நீங்கள் டெக்ஸ்ட்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெயிலுக்கு இங்கே டைப்புக்குள் டெக்ஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும், சரியா? இந்த ஃபார்ம் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், ஏன்னா அது டெக்ஸ்ட்டு தான். நீங்கள் இமெயில் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா @gmail.com இல்லைனா @facebook.com இல்லைனா ஏதாவது ஒரு .com அப்படி வராமல் அதை விடாது. நீங்கள் அப்படி ஆட் போடாமல் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடும் அந்த ஃபார்மை. ஓகே அதுதான் இந்த வேலிடேஷன் பர்பஸ்க்கு தான் இந்த இமெயில் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே இப்போது நம்ம ரெண்டு டைப் பார்த்துட்டோம், டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட், டைப் ஈக்குவல் டு இமெயில் பார்த்துட்டோம். ஓகே இப்போது நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபார்ம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்மிட் பட்டன் இருக்கணும், கரெக்டாக? சப்மிட் மை ஃபார்ம் இல்லைனா நெக்ஸ்ட் அப்படி ஏதாவது இருக்கணும் கண்டிப்பாக, கரெக்டாக? இந்த சப்மிட் பட்டன் கண்டிப்பாக இந்த ஃபார்ம் டேக்குள்ளேயே தான் வரணும். ஏன்னா இப்போது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் 4 ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த சப்மிட் பட்டன் எந்த ஃபார்ம் டேக் அப்படி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபார்ம் டேக்குள்ளேயே அந்த சப்மிட் பட்டன் வரணும். அந்த சப்மிட் பட்டன் எப்படி வரணும்னா, இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் நான் போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டேன்னா இங்கே சப்மிட் பட்டன் எனக்கு வந்திருக்கு, கரெக்டாக? இதுக்கப்புறம் நான் ஒரு பிரேக் கொடுத்துக்கலாம், பிரேக் கொடுத்தா அடுத்த லைனில் எனக்கு சப்மிட் அப்படின்னு வந்திருக்கு. நான் இன்னொரு பிரேக் கொடுத்தா இன்னொரு ஸ்பேஸ் விட்டு வரும். இப்போ சப்மிட் அப்படின்னு வந்திருக்கு, நான் இங்கே சப்மிட் பண்ணால் இந்த ஃபார்ம் எனக்கு சப்மிட் ஆகிடும். இப்போது நான் இங்கே நான் அஜய் அப்படின்னு எழுதுகிறேன். நான் மெயிலில் கூட ajay@gmail.com அப்படின்னு எழுதி நான் சப்மிட் பண்ணுறேன். எனக்கு சப்மிட் ஆகிடுச்சு, அது ஃபார்ம் போயிடுச்சு. ஓகே இப்போ அது என்ன ஆச்சு எதாச்சு அதெல்லாம் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, ஃபார்ம் போயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே நான் இப்போது திரும்ப அதே தான் கொடுக்க போகிறேன், அஜய் கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த வாட்டி மெயில் நான் வேணும்னே தப்பு பண்ண போகிறேன், நான் அஜய் அப்படின்னு கொடுக்க போகிறேன், @gmail.com வேறு எதுவும் போட மாட்டேன். நான் சப்மிட் பண்ணி கொடுத்தா அதுவே சஜஷன் சொல்லும், ப்ளீஸ் இன்க்ளூட் இந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்னு அதுவே சொல்லும். ஓகே ஆனால் நான் ஒரு டெக்ஸ்ட்டாக இங்கே இமெயிலுக்கு பதிலாக நான் இதை டெக்ஸ்ட்டாக போட்டு நான் திரும்ப அஜய் அப்படின்னு போட்டு இங்கே அஜய் அப்படின்னு கொடுத்தேன்னா அது அக்செப்ட் ஆகிடும், இது அக்செப்ட் ஆகிடும். ஏன்னா ரெண்டுமே டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது, அஜய்ங்கிறது ஒரு வேலிட் டெக்ஸ்ட். அதுக்கு தான் நம்ம இங்கே இமெயில் அப்படின்னு போடுவோம், இமெயில் அப்படின்னு போடுவோம். அதுக்கப்புறம் இப்போ நான் அஜய் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டேன், அது போயிடுச்சு, கரெக்டாக? நான் மெயில் வாங்கவே இல்லை, நான் அதை ரெக்வயர்டு அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா இப்போ மெயிலும் வேணும் நேமும் வேணும் ரெண்டுமே ரெக்வயர்டுனா இந்த இன்புட் டேக்கு அப்புறம் டைப்புக்கு அப்புறம் நான் ரெக்வயர்டு அப்படின்னு எழுதுனா போதும், ரெக்வயர்ட் அப்படின்னு எழுதிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் நேம் மட்டும் கொடுத்துட்டேன், மெயில் கொடுக்காமல் சப்மிட் பண்ணேன்னா ப்ளீஸ் ஃபில் இன் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு வருது. என்னென்னா அது ரெக்வயர்டு. ஓகே இந்த ஃபார்ம் டேக்லேயே நிறைய இந்த மாதிரி இருக்கும், ரெக்வயர்டு இருக்கும். அந்த மாதிரி இன்னும் வேலிடேஷன் பண்ணலாம், இப்போ gmail.com மட்டும் தான் வரணும்னா அது ஒரு வேலிடேஷன் பண்ணலாம். ஓகே இப்போ அடுத்தது இந்த சப்மிட் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த இன்புட் டைப்புக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு இருக்கும், டைப்புக்குள் சப்மிட்டுக்கு வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த வேல்யூ நீங்கள் மாற்றிங்கன்னா போதும். நான் கோ அப்படின்னு எழுதுறேன், வேல்யூ கொடுத்து கோ அப்படின்னு எழுதி நான் சேவ் பண்ணி நீங்கள் கோ அப்படின்னு வந்துச்சு. ஓகே நீங்கள் வேல்யூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணால் இந்த டெக்ஸ்ட் மாறிடும், பை டிஃபால்ட்டாக அது சப்மிட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் வேல்யூ மாற்றிக்கலாம். ஓகே அடுத்தது நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம டெக்ஸ்ட் இமெயில் அப்புறம் சப்மிட் கொடுத்துருக்கோம். ஓகே இப்போ இந்த பேஜஸில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நான் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சும்மா H1 இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இன்புட் டைப்புகள் டெக்ஸ்ட் அப்புறம் பிரேக் கொடுத்துருக்கேன் ஏன்னா அடுத்த லைன் வரதுக்கு, அப்புறம் இமெயில் கொடுத்துட்டு அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டைப்ஸ் பார்க்கலாம். அடுத்தது பாஸ்வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இருக்குன்னா இப்போது ஜென்ரல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது
எப்போவுமே உங்களோட பாஸ்வேர்ட் காமிக்காது, ஸ்டார் ஸ்டார் ஸ்டாரில் தான் வரும். அதுக்கு தான் இந்த பாஸ்வேர்ட். நான் பாஸ்வேர்ட் பின் கொடுத்துட்டு நான் ஒரு பிரேக்கும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, நான் பிரேக் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாஸ்வேர்டில் நான் ஏதாவது கொடுத்தா, நான் 1 2 3 4 கொடுத்தா அது ஸ்டார் ஸ்டாரில் தான் வருது. சரியா, நான் எந்த டெக்ஸ்ட் எழுதுறதும் டெக்ஸ்ட்டாக வராது, ஸ்டார் ஸ்டாரில் தான் வருது. ஓகே ஓகே, அடுத்தது டேட் அப்படிங்கிற ஒரு டைப். இப்போ இந்த டேட் டைப் என்னென்னா, உங்கள் பேர்லேயே தெரிஞ்சிருக்கோம், டேட் டேட் வாங்க போகிறோம். டேட் வாங்கிட்டு நான் பிரேக் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போது இந்த டேட் பார்த்திங்கன்னா அதுவே கொடுத்துக்கோம். இந்த June 2021 இந்த ஃபுல் டேகே நாம் எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவே எல்லாம் மாற்றிக்கும். ஓகே, அடுத்தது டைம். டைம் பேர்லேயே இருக்குது, டைம் வாங்க போகிறோம். டைப் ஈக்குவல் டு டைம், அப்புறம் ஒரு பிரேக் டைம். ஓகே, இப்போ இந்த இதில் நான் டைம் வாங்குகிறேன், என்ன டைம் வேணும் நான் வாங்கலாம். 24 hours கிளாக்ல இருக்கும் இது, நான் என்ன வேணும் டைம் வாங்கலாம். ஓகே, அடுத்தது ஒரு கலர் வாங்க போகிறோம். இப்போது நாம் எதுக்கு கலர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேனே. இப்போ நான் கலர் பிக்கர் அப்படின்னு டைப் அடிச்சிட்டேன்னா கூகுளில் அது இதே வர தெரியுதா, இந்த நான் இங்கே கலர் சூஸ் பண்ண முடியுது என்னால். ஓகே, என்னோடய இது மவுஸ் ஒரே கலரில் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே கலர் சூஸ் பண்ண முடியுது தெரியுதா உங்களால். நான் இதை இந்த இதை சூஸ் பண்ணிவிட்டு நிறைய கலர் டிஃப்ரெண்ட் கலர் ஷேடில் வரும். இந்த கலர் பிக்கர் தான் நம்ம கலர் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி வாங்கணும்னு ரொம்ப சிம்பிள். கலர் போட்டு டைப் ஈக்குவல் டு கலர், அதுக்கப்புறமா ஒரு பிரேக் டேக் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே நான் இங்கே ஒரு பிளாக் கலரில் தெரியுது கரெக்டாக, நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே கலர் சூஸ் பண்ணலாம். இது நான் மாற்றிக்கலாம், நான் கலர் சூஸ் பண்ணலாம். இதுதான் ஒரு கலர் எப்படி தான் இன்புட்டாக வாங்க அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு ஃபைல். ஓகே, ஃபைல் டேக் ரொம்ப ஈஸி. இங்கே இன்புட் டைப் ஈக்குவல் டு ஃபைல் கொடுத்துட்டு இங்கே சூஸ் அ ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இதில் அதுவே ஓப்பன் ஆகிக்கும். ஏதாவது ஃபைல் சூஸ் பண்ணிக்கணும், test.py அப்படி சப்மிட் பண்ணிட்டேன், இங்கே test.py அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கும்போது ரேஞ்ச் டேக். இந்த ரேஞ்ச் டேக் என்னென்னா, இந்த ஸ்லைட் பார் தான் ரேஞ்ச் டேக். ஓகே, இப்போது இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்கே போட்டேன்னா இங்கே இந்த ரேஞ்ச் வருது. நான் இந்த ஸ்லைட் பாரை மேலே கீழே பண்ணிவிட்டு இங்கே வர வேல்யூவை நான் அப்புறமே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம டேக்கில் இவ்வளோ டேக் மட்டும் போதும் நமக்கு. இன்னும் கொஞ்சம் டேக் இருக்குது, ரேடியோ டேக், அப்புறம் செக் பாக்ஸ் டேக். அந்த டேக் எல்லாம் இன்னும் ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு இவ்வளோ தான், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.